விடுமுறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். சாட்டலைட் பைபிள் ஸ்கூல் வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஈவில் ஸ்பிரிட்ஸ், பொல்லாத ஆவிகள், இந்த அளவுக்கு நாம கேட்டதுக்கே நமக்கு ரொம்ப விஷயங்கள் தெரிஞ்சு நிறைய எச்சரிக்கையா இருக்கணும்ன்ற உணர்வு அநேகருக்குள்ள வந்திருக்கும் நான் நம்புறேன். நிச்சயமா எனக்குள்ள அப்படிப்பட்ட உணர்வு தான் வந்திருக்கு. நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், வசனங்கள் எல்லாம் கேட்கும்போது நாம என்னமோ அஜாக்கிரதையா இருந்துட்டோமோ, இதை கவனிக்காம விட்டுட்டோமோ அப்படின்னு கூட நமக்கு தோணுது, இல்லைங்களா? இன்னைக்கு கள்ள உபதேசம், கள்ள போதனை, வேத புரட்டு அப்படின்லாம் நம்ம பைபிள பார்த்துக்கிட்டே இருப்போம். இது எல்லாத்துக்கும் ஒரே பேர் கொடுக்கறதா இருந்தால் நம்ம கொடுக்கலாம், என்ன தெரியுங்களா? பிசாசின் உபதேசம். வேதத்தை தான் போதிக்கிறாங்க, அதை புரட்டி போதிக்கிறாங்க. இந்த வேலையை யார் செய்வா? ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் இடத்துல வந்து தேவன் இப்படி சொன்னதுண்டா அப்படின்னு கேட்டு அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு தான் பண்ணிவிட்டான் சாத்தான். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாலாம் பண்ணலை. நீங்கள் தன் கண்ணு தெளிவாயிடுவீங்க, நீங்கள் தேவனை போல மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லி நல்ல வார்த்தையாகவே தான் தோணுது. ஆனால் அது வேத புரட்டு. இன்றைக்கு இந்த வேத புரட்டாகிய கள்ள உபதேசமாகிய பிசாசின் உபதேசம் தான் கிறிஸ்தவ உலகத்தில் பெரும்பான்மையாக இருக்கிறதுன்னு சொன்னால் அதிர்ச்சியான விஷயம்தான். உங்களுக்கு சில நேரங்களில் போலி கொஞ்சமாகவும் உண்மை அதிகமாகவும் இருந்தால் பரவாயில்லன்னு ஒத்துக்கலாம். இந்த பொருள்லாம் வாங்குகிற பார்த்தீங்களா அதில், ஆனால் இன்றைய உலகத்தை பார்த்தீங்கன்னா போலிகள் தான் அதிகமாக இருக்கிறது, நிஜங்கள் கொஞ்சமாக இருக்கிறது. அந்த மாதிரி கிறிஸ்தவ உலகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதில் வேத புரட்டு அல்லது கள்ள உபதேசம் அல்லது பிசாசின் உபதேசம் தான் நிறைய இருக்குது, நிறைய பேசப்படுது, பகிரங்கமாக பிரம்மாண்டமாக பேசப்படுவது பிசாசின் உபதேசங்கள் தான். ரொம்ப கவலைக்குரிய விஷயம், ரொம்ப வேதனையான விஷயம்தான். இது குறித்து இன்னும் கூடுதல் விவரங்களை நாம் செய்தியில் கவனிக்கலாம். ரொம்ப கவனமாக நீங்கள் பாருங்கள் தயவுசெய்து. இந்த நாளில் நம்பி செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம். திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். கிறிஸ்துக்குள்ளான என் சொந்தங்களே, கண்மணிகளே, பரிசுத்தவான்களே, இந்த நாட்களில் ஒரு அதிபயங்கரமான தலைப்பு தான், அதாவது பொல்லாத ஆவிகள், ஈவில் ஸ்பிரிட் என்ற தலைப்பில் தான் இந்த தொடரை நம்ம கவனிக்கிறோம். இந்த தொடரை நம்ம கவனிக்க கவனிக்க தேவனுடைய வசனத்தை கை கொள்ளாமல் போகும்போது நாம் எதையும் நம்புவதற்கு நம்முடைய மனம் தள்ளப்படும். When you neglect God's word, then you will believe everything of satanic. சாத்தானுடைய தந்திரங்களை நம்புவதற்கு நம்முடைய மனமானது தள்ளப்படும். இப்பொழுது கண் எதிரில் அற்புத அடையாளங்கள் நடக்கிறதாக மக்கள் செய்கிறது, தொலைக்காட்சியில் காண்பிக்கிறத இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு அது பொய்ன்னு புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இந்த 50 ஆண்டுகளை நம்ம கழிச்சிருக்கோம், 20 ஆண்டுகளை நம்ம தொலைச்சிருக்கோம். அது உண்மைதானே? 2 தெசலோனிக்கேயர் 2:10 கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் எல்லாவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ஒரு ஆள் கத்தரை விட்டு கெட்டு போகிறவனாக இருக்கும்போது எல்லா அநீதி எல்லா வஞ்சகத்தையும் நம்பக்கூடியவனாக மாறிடுவான். அதுதான் ரொம்ப ஆபத்தான ஒரு நிலை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் கிறிஸ்தவ மதம் இன்றைக்கு விழுந்து கிடக்கிறது. அவர்களுடைய ரட்சிப்பை அவர்கள் திரும்பி பார்க்க, நினைத்து பார்க்க, அது வசனத்தோடு இருக்கிறதா என்று கவனிக்க மனமே இல்லை. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனதுக்குள்ள தான் தேவனுடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை தான் அவர்கள் உடையவர்களாக இருக்காங்களே தவிர அவருடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. பாருங்கள், கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகல வஞ்சகத்தோடும் இருக்கும், ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படியாகும். When you disbelieve, when you neglect the truth, சத்தியத்தை நீங்கள் அங்கீகரியாமல் போகும்போது இப்படிப்பட்ட அநீதியும் வஞ்சகமும் உங்களுக்குள்ளே வந்துடும். எந்த ஒரு மனிதன் சத்தியத்தை வெறுத்து விடுகிறானோ
அவனுக்குள்ளே சாத்தான் வந்து வாசம் செய்வது சுலபமாக மாறிவிடும். 2 தெசலோனிக்கேயர் 2:11 ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியிலே பிரியப்படுகிற யாவரும் ஆக்கிரைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்க கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள் அனுப்புவார், மூலமொழியில் அனுமதிப்பார் என்று காரணம் இருக்கிறது. அதாவது கொடிய பொய்யின் ஆவியை நம்பத்தக்கதாக தேவன் அவர்களை கைவிட்டு விடுவார். சில சமயங்களில் நம்முடைய வீட்டில் உள்ள பிள்ளைகள் நம்மோடு வர வேண்டும் என்று விரும்பும் போது வேண்டாம் என்று நாம் சொல்வோம், ஆனால் அவர்கள் விட மாட்டார்கள். நாம் ஒரு தெருவை தாண்டி பார்க்கும்போது அவரின் பின்னாலேயே வருவான், ஒரு அடி கொடுத்து வீட்டுக்கு போயின்னு சொல்லி இன்னும் நாம் தொடர்ந்து போகும்போது 3வது தெருவிலே அவன் தலை காட்டுவான், திட்டி அவனை மீண்டும் அடித்து வீட்டுக்கு போயின்னு சொல்லிவிட்டு நாம் தொடர்ந்து போவோம். இப்பொழுது ஊரை விட்டு அந்த எல்லையை தாண்டும் போது பின்னாலே அவன் இருப்பான். அப்பொழுது நாம் சொல்வோம், எப்படியாவது நீ கெட்டுப்போ, உன்னை நாய் கடிக்கும், அல்லது ரோட்டில் வரப்போகிற வாகனங்கள் உன் மேலே ஏறக்கூடும், அதனால தான் மகனே நீ வீட்டுக்கு போய் அமைதியாயிரு என்று சொன்னேன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் அவனை விட்டு விட்டு சென்றுவீர்கள். இது இயல்பு தான். அதாவது 1 முறை 2 முறை 10 முறை நம்ம கண்டிக்கலாம், அதையும் தாண்டி போனால் நம்ம பிள்ளைகளை நம்ம என்ன செய்கிறோம், விட்டுறோம், டேக் யுவர் ஓன் சாய்ஸ் என்று விட்டு விடுகிறோம். அதே நிலை தான். அதாவது சத்தியத்தின் மேலுள்ள அன்பை எவன் ஒருவன் அங்கீகரிக்காமல் போய் விடுகிறானோ அவன் பொய்யை விசுவாசிப்பதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்கிறான். இவ்வளவுதான் அது. இப்பொழுது இந்த புதிய ஏற்பாட்டை கையில் கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவம், அதில் ஒரு மார்க்கம் இருக்கிறது, மதம் இருக்கிறது. மதத்தில் ஏராளமான பிரிவுகள், 2000 பிரிவுகள் இருக்கிறது. அதில் தான் நீங்கள் ஒருவராக இருக்கிறீங்க. நீங்கள் இப்பொழுது விசுவாசிப்பதற்கான சத்தியத்தை தெரிந்து கொள்ளாமல் போகும்போது பொய்யை விசுவாசிப்பதற்கான ஆயத்தத்தை சாத்தான் உங்களுக்குள்ளே செய்து விடுவார். ஆதியாகமம் 3:1 தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவ நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். இந்த வசனம் நமக்கு ரொம்ப தெளிவாக புரியுது. சாத்தான் அநீதியினால பொய்யை அவள் இருதயத்திலே விதைக்கும்படி வந்திருக்கிறான். அவள் தெளிவாக கர்த்தர் சொன்னது என்ன என்பதை சொல்கிறாள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமற் போனால் மரணம் நேரிடும் என்பதையும் சொல்கிறாள். இப்பொழுது சாத்தான் என்ன சொல்கிறான் பாருங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, கவனியுங்கள், நீங்கள் சாகவே சாவதில்லை. இப்போ தேவன் வந்து நீ சாகவே சாவா என்று சொன்னார். அந்த கனியை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். சாத்தானுடைய வார்த்தை 100% ஜஸ்ட் ஆப்போசிட், நேரடியான மாற்றத்தை அவன் செய்து விட்டான். சகோதரர்களே, இந்த நிலையைத்தான் பிசாசனுடைய உபதேசம், அதாவது பொல்லாத ஆவிகள் நம்மை மாற்றிவிடும், நாம் கர்த்தரை விட்டு விலகும்படியான மனதை நமக்கு தந்துவிடும். 2 கொரிந்தியர் 11:3 ஸ்திரீயானவள், அதாவது ஏவாள், ஏதெனில வஞ்சிக்கப்பட்டது போல உங்கள் மனதும் கிறிஸ்து விட்டு விலகுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். ஆக லைக் Eve's mind was captured, disturbed, turned away, so also your mind will be disturbed, turned away from God. அதனால் நீங்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். யாத்திரையாகமும் 32வது மிக முக்கியமான ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தில் மோசே ஜனங்களை வனாந்திரத்தில் விட்டுவிட்டு ஒரே மலையின் மேலே ஏறி சுமார் 40 நாட்கள் காத்திருந்து கர்த்தருடைய நியாயப்பிரமாண பலகைகளை தன்னுடைய 2 கரங்களை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி வருகிறார். அப்பொழுது சமவெளியில் பாளையத்தில் இருந்த மக்கள்
தங்கள் கழுத்துகளில் உள்ள பொன் நகைகளை கழற்றி அதை உருக்கி ஒரு பொன் கண்டுகுட்டியை வார்த்து, இதுதான் எங்களுடைய கடவுள், இதுதான் எங்களுக்கு முன் செல்லும் தேவன் என்று தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டார்கள். இதை யாத்திரையாகமும் 32 அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் 112 பக்கம், அதற்கு ஆரோன் உங்கள் மனைவிகளின் குமாரர் குமார்த்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து, அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். அது மாத்திரமல்ல, 6 வசனத்திலே கடைசி 2 வரிகள், பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள் என்று எழுதியிருக்கு. சகோதரர்களே, தேவனுடைய வார்த்தை மோசே கையிலே நியாயப்பிரமாணமாக அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கீழே இறங்கி வருகிறது. அதே நேரத்தில் எகிப்து தேசத்தில் 430 வருஷம் அடிமையிலாக இருந்த யூதர்கள் தேவன் செய்த அற்புதமான 10 அதிசயங்கள் அற்புதங்களை அவர்கள் கண்டார்கள். அந்த 10வது வாதை எகிப்தில் உள்ள எல்லா தலைச்சின் பிள்ளைகளும் இழந்தது. அந்த இரவில் அவர்கள் பஸ்காவை அனுசரித்து தேவனுடைய வார்த்தின்படி புறப்பட்டு சுக்கோத்து வழியாக சிவந்த சமுத்திர தண்டை வந்து அந்த கடல் திறந்து அது வழியாக வெளியே வந்து, இவ்விதமாக வெளியேறி வந்த இந்த ஜனங்கள் ஒரு பொன் கன்றுக்குட்டியை கடவுள் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அதற்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார்கள். உட்கார்ந்து எழுந்து சாப்பிட்டு விளையாட தொடங்கினார்கள். இதுதான் அவங்க மார்க்கம். They change their religion so quickly. இன்றைக்கு கிறிஸ்தவம் இப்படிதான். கிறிஸ்துவினால் சாபிக்கப்பட்ட அந்த அஸ்திபாரத்தை விட்டுவிட்டு அப்போஸ்தலர் நமக்கு எழுதி கொடுத்த அந்த புதிய ஏற்பாடாக அந்த 27 புத்தகத்தை விட்டுவிட்டு வெளியே போய்விட்டார்கள். ஒரு பக்கம் கத்தோலிக்கர்கள், மறுபக்கம் ப்ராட்டஸ்டன்ட் மக்கள், இன்னொரு பக்கம் ஏராளமான பிண்டையோச அமைப்புகள். இவர்களுடைய அடையாளங்களும் போதனைகளும் துவக்கங்களும் சத்தியத்தின்படி இல்லையே, பாதி சத்தியம் பாதி பொய்யாக போய்விட்டது. அவர்கள் புதிய ஏற்பாட்டு அடையாளங்களை இழந்து விட்டார்கள். அவர்கள் மத்தியில் தொழுகை இல்லை, ஆராதனை இருக்கிறது. அவர்கள் மத்தியில் வாரந்தோறும் கர்த்தருடைய பந்தி இல்லை, வேறு ஏதோ ஒன்று செய்கிறார்கள். புதிய ஏற்பாட்டில் சொல்லாத கட்டளையிடாத பண்டிகைகள், பழக்கங்கள், வழக்கங்கள், கொடிகள், ரதங்கள், எல்லா விதமான அவருடைய நிலையெல்லாம் நாம் பார்க்கும்போது தே வர் டீவியேட்டட் அண்ட் டேர்ன்ட் அவே ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். அதனால்தான் பொல்லாத ஆவிகள் சத்தியத்தை நாம் அங்கீகரிக்க முடியாமல் போகும்போது, அதன் நீதியை நீங்கள் விரும்பாமல் போகும்போது, கொடிதான ஆவியை நம்புவதற்கு தேவன் உங்களை விட்டு விடுவார். பொய்யை நம்புவதற்கு உங்கள் மனம் அனுமதிக்கப்பட்டுவிடும். ஆகவே அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் நீங்கள் கேட்கிற இந்த அதிர்ச்சி ஊட்டக்கூடிய செய்தி உங்கள் ஆழ் மனதில் நற்கிரியாக செயல்பட வேண்டும் என்று நான் கேட்கிறேன். 2 பேதுரு 2 அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் 323 பக்கம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். கவனிங்கள், கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். இது பழைய ஏற்பாடு. அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். இது புதிய ஏற்பாடு. அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்களை, கேட்டுக்கேதுவானா அழிவுக்கேதுவான நரகத்துக்கேதுவான வேத பொருட்டுகள், வேதத்தை கொண்டே வேதத்தை புரட்டுவது, சத்தியத்தை சொல்கிற மாதிரி சொல்லி அதை வேறு விதமாக திரித்து சொல்வது, அதை நம்ம விளங்கிக் கொள்ள முடியாமல் போய்விடுவோம். அவர்கள் சொல்வது பொய்யா மெய்யா என்று விளங்க முடியாத அளவுக்கு என்ன செய்கிறார்களா, கேட்டுக்கேதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாக நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். இந்த மக்கள் வந்து எப்பவுமே ஒரு ஆட்டு மந்தை போலதான்,
இந்த ஆட்டு மந்தையில் ஒன்று தவறி ஒரு குழியில் விழுந்தா பின்னால் வர ஆடு ஒன்று விழுந்ததே அதனால் நம்ம அங்கே போகக்கூடாதுன்னு நினைக்காது. மற்ற ஆடுகளும் சேர்ந்து அதுக்குள்ளே தான் விழும். அது மாதிரி இரண்டாம் வசனம் பாருங்கள், அவளுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். ஏ சொன்னார், பரலோகத்துக்கு போகிற வாசல் குறுகியதாக நெருக்கமாக இருக்கிறதாம், அதனுடைய வழியை கண்டுபிடிக்கதே கஷ்டமா. நரகத்துக்கு போகிற வாசல் விரிவானதாக அகலமாக இருக்கிறதாம், அதில் செல்கிறவர்கள் அநேகர். இந்த வசனம் அப்படி தான் போட்டிருக்கு, அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்தியமார்க்கம் தூஷிக்கப்படும். இன்னைக்கு கிறிஸ்து ஸ்தாபித்த ஜீவனுள்ள அந்த ராஜ்யத்தின் சத்தியத்தை மக்கள் பின்பற்றாமல் போனதினால்தான் இந்த கடந்த பல நூற்றாண்டுகளாக மக்கள் மனமாற்றம் இல்லாமல் இருக்காங்க. கிறிஸ்தவமும் மற்ற மதத்தை போல ஒன்று தான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, எல்லா கடவுளும் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த கிறிஸ்தவனிடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ள எதுவுமே எனக்கு இல்லை, எங்கள் மதமே எங்களுக்கு போதுமானது என்ற நிலையில் அவர்கள் இருக்கிறாங்க. சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுவதை பார்க்கிறோம். சரி, ஒரு டாக்டர்கிட்ட போனால் நம்ம கண்ணை பார்த்து இது மஞ்சள் காமாலை, நம்முடைய உடலில் இருக்கிற உஷ்ணத்தை பார்த்து உங்களுக்கு ஜுரம் வந்திருக்கிறது, நமக்கு இருக்கிற இரும்பலை வைத்து என்ன நோய் என்றெல்லாம் சொல்வதை பார்க்கிறோம். அது மாதிரி இந்த கள்ள உபதேசத்துக்குள்ளே போனவங்களுடைய ஒரு வெளிரங்கமான அடையாளம், எல்லா சாக்லேட்டும் உள்ளே இருக்கும், அழகான பேப்பர் அது மேலே சுற்றி இருக்கும், அந்த பேப்பர் தான் அந்த சாக்லேட்டினுடைய விலை. காரணம் என்னென்னா, எல்லா சாக்லேட்டும் ஒரு ரூபான்னு சொன்னால் 5 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் இருந்தால் அதனுடைய முக்கியமான பகுதி அதை சுற்றி இருக்கிற அந்த ரேப்பர், அந்த பேப்பர் தான், அந்த சாக்லேட்டை சுற்றி இருக்கிற அந்த பேப்பர் தான் அவ்வளோ அழகானது. அது மாதிரி இந்த கள்ள உபதேசிகளுடைய வெளிரகமான அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மூன்றாவது வசனம் பாருங்கள், பொருள் ஆசை உடையவர்களாய். முதல்ல அடையாளமே அதான். இன்றைக்கி நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களுடைய நோக்கங்களை கவனிச்சிங்கன்னா அது பொருளாசையாக இருக்குது. பெரிய நட்சத்திரங்கள், பெரிய பெரிய போதகர்கள், ஏறக்குறைய ஒரு குட்டி ஜமீன்கள் மாதிரி பல 1000 ஏக்கர் நிலங்களை உடையவர்களாக இருக்கிறாங்க. அவர்களும் அவளுடைய குடும்பங்களும் கொழுத்த மக்களாக தேசத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக ஒரு ட்ரஸ்ட்ன்ற பேரில் அரசாங்கத்தினுடைய கண்களில் மண்ணை தூவுவதையும் விசுவாசிகளுடைய கண்களில் மண்ணை தூவுவதையும் நம்ம பார்க்குறோம். கிறிஸ்து நமக்கு கொடுத்த வேலை என்ன? சுவிசேஷத்தை சகல பாவிகளுக்கும் நாம் போய் சொல்வது. அதை விட்டுட்டு இன்றைக்கு பெரும்பாலான இந்த கள்ள போதகர்கள் சமுதாய பணியிலே ஈடுபட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது, சர்ச் நீட் டு வேஞ்சலைஸ் த சின்ஃபுல் வேர்ல்டு, பட் டுடே த ஃபால்ஸ் டீச்சர்ஸ் தே ஆர் ரன்னிங் ஆஃப்டர் சோஷியல் ஒர்க். இந்த சமுதாய பணிகள் அவர்களுடைய போர்வைகள், அதனால்தான் அதன் வழியாக அவர்கள் பணத்தை வருவிப்பதும் சேமிப்பதும் கொழுப்பதும் காரணமாக இருக்கிறது. வெரி நோட்டபிள் சைன், அதாவது வெளிரங்கமான ஒரு அடையாளம் என்னன்னா பொருளாசை. அதனால தான் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளின் முடிவிலும் பார்த்தீங்கன்னா 500,000 ரூபாய் எனக்கு தேவையா இருக்கிறது என்று பச்சையாக பிச்சை எடுப்பதை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, இதுவும் பிசாசனுடைய உபதேசமாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 4:1 பாருங்கள், கையில் பேனா இருக்குமானால் அப்படியே சுழியிடுங்கள். ஆகிலும் கவனிங்கள், ஆவியானவர், இந்த இடத்துல ஆவியானவர் என்பது பரிசுத்தாவியை குறிக்கிறது. வெளிப்படையாக அப்படின்னா ஒன்றும் மறைவானது எதுவுமே இல்லை. ஆவியானவர் வெளிப்படையாக சொல்கிறபடி, நல்லா கவனிங்க, பிற்காலங்களிலே அப்படின்னா சபை ஸ்தாபிக்கப்பட்டு புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பின்னால், அதாவது இந்த காலத்தில், பிற்காலத்தில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், கவனிச்சுங்களா, ஈவில் ஸ்பிரிட், வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும், த டாக்டர்ன் ஆஃப் த டேவில், பிசாசுகளின் உபதேசத்துக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இங்கே விசுவாசம் என்பது புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டு வார்த்தைகள் அனைத்தும் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆகையினால விசுவாசம் கேள்வினால வரும்,
கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம், உடம்பு மேல சூடு போட்டா ஒரு தழும்பு வரும், அந்த தழும்பை வெளியே நீங்க பார்க்கலாம். ஆனா ஒரு மனிதனுடைய மனசாட்சியில சூடு போட்டு தழும்பா இருக்கிறத உங்களால பார்க்க முடியாது. அது மாதிரி மனசாட்சியில சூடுண்ட அந்த மனிதன் ஒரு பொய்யனாக இருக்கிறதுனால அவன் பிசாசுகளின் உபதேசத்தை கொண்டு வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறான். உதாரணமாக தென்கொரியாவிலிருந்து ஒரு போதகர் வரார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய வீட்டில் ஒரு பாட்டில் இருக்குதுன்னு சொல்றார். இவர் ஒரு பயங்கரமான ஒரு பெந்தேகோஸ்தர். அதே போல ஒவ்வொரு ஊழியக்காரன், நான் சொல்றதுக்கு வெட்கப்படுறேன், செத்தால உயிரோடு எழுப்பணும்னு காண்பிக்கிறவர் எல்லாம் இருக்காங்க. நீங்க அந்த தொலைக்காட்சியை உத்து கவனிச்சீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு விளங்கும், எல்லாம் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஆக இப்படி பணம் பறிக்கிற மக்கள் பிசாசுகளின் உபதேசத்துக்கு போய்விட்டார்கள். இப்போ நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க, சில தகவலை நான் உங்களுக்கு சொல்றேன். 2வது வசனம் பாருங்கள், இருக்க கையில் விவாகம் பண்ணாதிருக்கவும், நாட் டு பி மேரீடு. இப்போ கவனிங்க, கத்தோலிக்கர்கள் மத்தியில் திருமணம் செய்யக்கூடாது என்ற ஒரு கொள்கை இருக்கு. அதே மாதிரி பெந்தகோஸ்த மக்கள் மத்தியில் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு, பெரிய அமைப்பு அவங்க தான். இந்த இடத்துல பிசாசுகளின் உபதேசம் என்று இது சொல்லப்பட்டிருக்கு. எப்போ மனிதன் திருமணத்தை மறுக்கிறானோ, அது கூடாது என்று சொல்கிறானோ, அப்போ மனிதன் வந்து விலங்காக மாறிடுவான். தாய் யார், தகப்பன் யார், அக்கா யார், தங்கச்சி யாருன்னு தெரியாது. அப்போ மிருக வாழ்க்கைக்கு மனிதர்கள் போயிடுவாங்க. அதனால தான் தேவன் மனிதனுக்கு ஆத்மாவை கொடுத்தவர் ஏற்ற ஒரு துணையும் கொடுத்திருக்கார். ஒருவன் ஒருத்தி என்ற வாழ்க்கை பைபிளின் போதனையாக இருக்கு. எந்த ஒரு காலகட்டத்திலும் திருமணம் முடிக்கப்பட முடியாது. There is no divorce according to the New Testament. ஆக விவாகம் பண்ணாது இருத்தல் என்பது பிசாசுகளின் உபதேசம். நான் சொன்னதா நீங்க நினைக்காதீங்க, அப்படி நினைச்சா நீங்க தப்பா போயிடும். வசனம் அப்படிதான் இருக்கு. ஒரு ஆள் திருமணம் பண்ண மாட்டேன் அப்படின்னா அது அவருக்கு ஒரு நோயா இருக்கலாம், இயலாமையா இருக்கலாம், அது அவருடைய இஷ்டம் அல்லது அவருடைய விருப்பம் அது. ஆனா சபையினுடைய மொத்த போதனையாக அதை நீங்க சொல்ல முடியாது. கத்தோலிக்கா தான் போதிக்குது. சிலபசி என்று சொல்லக்கூடிய அந்த திருமணம் மற்ற ஒரு நிலையை தான் அந்த திருச்சபை நிலைநாட்டி இன்னை வரைக்கும் போப் எந்த போப்பும் திருமணம் ஆகாதவர் தான். அதே ஆளுங்க சொல்றாங்க, முதல் போப்பு பேதர்ன்னு சொல்றாங்க, பேதர் திருமணம் ஆனவர்னு புதிய ஏற்பாடு சொல்லுது. அதே போல சபையை நடத்தக்கூடிய எந்த ஒரு போதகரும் ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்கணும், தன் பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ளவனாக வளர்க்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில். அப்போ திருமணம் இல்லாத ஒரு மனிதன் எப்படி போதிக்கிறவனாக இருப்பான்? இது நீங்க கவனிக்க வேண்டும். அடுத்தது, நம்ம ஊரில் 2 சொல் இருக்கு, சாமியார் சாது, இது மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. போதர்கள் தங்களுடைய அடைமொழிகளாக இதை வச்சுக்கிறாங்க. சாமியார்னா யாரு, சாதுனா யாரு? இந்த சாது என்ற பேரில் நிறைய பேர் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதாவது சாது என்று சொன்னால் திருமணம் ஆகாத ஒருவரை குறிக்குது. சாமியார் என்று சொன்னால் திருமணமாகி வீட்டையும் மனைவியும் குழந்தைங்களை விட்டு ஓடினவர் என்று அர்த்தம், சாமியை தேடி போனவர். இன்றைக்கு திருமணம் ஆன போதகர்கள் தங்களை சாது என்று அழைக்கிறாங்க, அதான் ஆச்சரியம். திருமணம் ஆனால் எப்படி தன்னை சாதுன்னு சொல்ல முடியும், ஸ்பெனிஸ்டர் என்று எப்படி சொல்ல முடியும், அன்மேரிடு என்று எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அதனால் இதை நீங்கள் கவனிக்கணும். அடுத்தது 3வது வசனம் பாருங்கள், விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். எந்த பொய்யர்? பிசாசுகளின் உபதேசப்படி நடக்கிற அந்த பொய்யர். தேவன் நமக்கு கொடுத்த ஸ்தோத்திரத்துக்குரிய போஜனம் எது? கர்த்தருடைய பந்தி, லார்ட்ஸ் டேபிள், அல்லது நியூ டெஸ்டமெண்ட் பாசவர், புதிய ஏற்பாட்டு பஸ்கா, அதை விளக்கணும்னு சொல்லுவாங்களாம். இன்னைக்கு பெரும்பாலான சபைகளினுடைய உள்ள நான் இங்கே போனீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் கத்தரடி பந்தி இருக்காதாங்க. அது என்னைக்கு வேணாலும் அவங்க கூட அவங்க அனுபவிப்பாங்க, அதாவது வருஷத்தின் முதல் நாளில், அதை எப்போ அவங்களுக்கு விருப்பமா அப்பெல்லாம் செய்வாங்க. புளிப்புள்ள அப்பம், புளிப்புள்ள திராட்சை ரசம், இவர்களை கொண்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் வந்து புதிய ஏற்பாட்டு அடையாளங்கள் அல்ல. இப்போ வசனம் என்ன சொல்லுது? முதல்ல சபையிலேருந்து அவன் எதை தூக்கி போடுறான்னா, சபை எதுக்காக கூடணுமோ
அதாவது இயேசுனுடைய மரணத்தை நினைவு கூறுவதற்காக அதை தூக்கி வெளியே போட்டான். இன்னைக்கு நீங்க பாருங்க, எந்த சபைக்கு போனாலும் அந்த வெளியே பார்க்குற எந்த ஒரு பொருளும் ஒரு மாபெரும் இசை கச்சேரி நடத்துகிற கருவிகளாக தான் இருக்கும். அங்கே கர்த்தருடைய பந்தி இல்லை. ஏன் இல்லை? அந்த பொய்யர் அதை விலகிட்டாங்க. அதாவது இந்த கருத்தை நான் சொன்னால் ஒரு நாளெல்லாம் சொல்ல வேண்டி வரும். அவ்வளோ பிரச்சனைகளை உருவாக்கியிருக்காங்க. புதிய ஏற்பாடு அந்த போஜனம் வாரத்தின் முதல் நாளில், அப்போஸ் நடபடிகள் 27, அப்போஸ் நடபடிகள் 2:42, புளிப்பில்லாததாக அன்லீவன்ட், 2 கொரிந்தியர் 5:7, இயேசுனுடைய சரீரத்தை அப்பம், இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை ரசமாக, மத்தேயு 26:26. ஆக கர்த்தருடைய பந்தியை நாம் எப்படி ஆசரிக்கணும் அப்படின்ற கருத்துக்களை 1 கொரிந்தியர் 11:24 இங்கே தொடர்ந்து படிக்கலாம். இதெல்லாம் அப்படியே தூக்கி போட்டிருக்காங்க. அதனால தான் இதை சொல்கிறேன், விசுவாசிகள் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி இன்றைய செய்தியை நான் நிறைவு பண்ணுறேன். மத்தேயு 15:13 பாருங்கள். அவர் பிரதியுத்தரமாக, என் பரம பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். அப்போ களைகள் இருக்கு பார்த்தீங்களா, அது தானே வந்துடும் வயலில். அந்த களைகளை பிடுங்குறவங்க நல்ல செடியும் சேர்த்து பிடுங்குவாங்கன்ட்டு விவசாயிகள் அந்த களைகள் நன்றாக பெரிதாக வளர்கிற வரைக்கும் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் அதை பிடுங்கி எடுப்பாங்க. ஏன்னா நல்ல செடியும் கலையோடு சேர்ந்து பிடுங்கப்பட்டுரும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறார். இங்கே ஒரு கருத்து சொல்லப்படுகிறது, பரம பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். அதாவது அந்த கலையை பாதியில் அறுத்துட்டோம்னா மறுபடியும் வளரும். அதனால் அந்த கலையை எப்படி எடுப்பாராம், வேரோடு எடுத்துருவாராம், அது அக்னியில் போட்டு எரிக்கப்படும். இந்த மாதிரி தான் இன்றைக்கு கிறிஸ்தவ மதம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல செடி போல தான் இருக்கும். பார்ப்பதற்கு இலைகள் இருக்கும், பசுமைகள் இருக்கும், மக்கள் 1000-1000 போயிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதா, அவருடைய வார்த்தினால் சொல்லப்பட்டதா, அதன்படி நடக்கிறார்களா, இல்லை. அப்போ அது தேவனுடைய பார்வையில் கலையாக இருக்கிறது. ஆக பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும், இட் வில் பி ரூட்டட் அவுட், முழுமையாக பிடுங்கி எறியப்படும். அதனால் என் அன்பு சகோதரர்களே, இந்த நாளிலே நீங்கள் கேட்ட பிசாசுகள் உபதேசங்களை தலைக்கிறதாய் மாற்றுவார்கள், பொய்யான அற்புதங்களை செய்வார்கள், நம்மை ஏமாற்றி விடுவார்கள், சத்தியத்தை விட்டு விலகும்படியாக நம்மை மாற்றிவிட முடியும் என்பதை அறிந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இந்த பொல்லாத ஆவிகளுக்கு விலகி இருக்கும்படி உங்களை கேட்டு இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட மிக வலுவான உமது வார்த்தைகள் எங்களுக்கு பயத்தை தந்தாலும், நாங்கள் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு உமக்கு பிரியமாக இருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்தரலும். கேட்ட வசனங்களை விட்டு விலகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். காலைதோறும் புதிதாக இருக்கிற கிறிஸ்துவின் கிருபையினாலே திருமறை நேர நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நேயர்களே, பிசாசினுடைய தந்திரங்களை குறித்தும் பொல்லாத ஆவிகளின் செயல்பாடுகளை குறித்தும் இந்த ஈவில் ஸ்பிரிட் என்று சொல்லக்கூடிய தொடரிலே நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, இன்ன நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான், பிசாசுகளின் உபதேசத்தை பற்றி ஒரு உதாரணத்துடன் விளக்குங்கள். இன்றைக்கு செய்தி கேட்டீங்க இல்லையா, அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திங்க, வேதவசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், சரியான பதிலை எழுதுங்க. பிசாசின் உபதேசத்தை ஒரு உதாரணத்துடன் விளக்கி எழுதவும். எழுதி கொண்டீர்களா? சரியான பதிலுக்கு தக்க பரிசு காத்திருக்கிறது. நேயர்களே, நீங்கள் எழுதிய ஜெப குறிப்புகளுக்காக ஜெபித்து வருகிறோம். அநேகர் SMS மூலமாக, தொலைபேசியின் மூலமாக கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதிலை கொடுத்தீர்கள். உங்களை பாராட்டுகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இயேசு கிறிஸ்துவின் கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரநகர், சென்னை 682, தொலைபேசி எண்
0044-255-0082 செல்போன் 9385-0008